இந்த மாதிரி ஒரு நாலு வரியில சொன்னா ஏறுமா? இன்னும் கொஞ்சம் அழுத்தி அதோட மகிமையெல்லாம் சொல்ல வேண்டாமா? சிவமகிமையை சொன்னாதான் நீ வாழ்க்கை ஏறும். இன்னும் இவாளுக்கு சிவன்னா என்னன்னே புரியல, ஏதோ பெனாத்தின்னு இருக்கிறான், என்னமோ சிவன் சிவன் சொல்றானே, யார் இந்த சிவன் கூட தெரியாத வாழ்க்கலாம். ஏன்னா அவளுக்குன்னு ஒரு சில தெய்வங்கள் எல்லாம் உண்டு. அதனால இன்னும் அடிச்சு ஆணித்தனமா நம்ம நந்தனார் சொல்றார், சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் பாரி, சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் பாரி, சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் பாரி, சிவலோக நாதனை கண்டு. பவ பயங்களை போக்கி பவபயங்களை போக்கி, பவபயங்களை போக்கி, பவபயங்களை போக்கி, அவர் பரமபதத்தை கொடுபாரந்த சிவலோக நாதனை கண்டு, பவபயங்களை போக்கி அவர் பரமபதத்தை கொடுபாரந்த சிவலோக நாதனை கண்டு சேவித்திடுவோம் பாரி, சிவலோக நாதன். ஆசை கடலில் வீழ்ந்தோ, கடலில் வீழ்ந்தோம் அதால் அறிவு கறிவை இழந்தோம், ஆசை கடலில் வீழ்ந்தோம் அதால் அறிவு கறிவை இழந்தோம், ஆசை கடலில் வீழ்ந்தோம் அதால் அறிவு கறிவை இழந்தோம், பாசமகளும் பாசமகளும் வழிபடாமல் பரிதவிக்கும் பாவியானோம், பாசமகளும் வழிபடாமல் பரிதவிக்கும் பாவியானோம், சிவலோக நாதனை கண்டு சேவித்திடுவோம் பாரி, சிவலோக நாதனை கண்டு. மானிட ஜன்மம் கொடுத்த, மானிட ஜன்மம் கொடுத்த, மானிட ஜன்மம் கொடுத்தார், மானிட ஜன்மம் கொடுத்தார், தன்னை வணங்க கரங்கள் அளித்தார், மானிட ஜன்மம் கொடுத்தார், தன்னை வணங்க கரங்கள் அளித்தார், தேனும் பாலும் போலே சென்று, தேனும் பாலும் தேரடியில் மிங்கு கொண்டு, தேனும் பாலும் போலே சென்று, தேரடியில் மிங்கு கொண்டு, சிவலோக நாதனை கண்டு சேவித்திடுவோம் பார்.
பார்க்கிறேனே.